கொடு 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 கொடு. என்ன சீனை கேட்டா என்ன சீனை தர? எப்படா ஒரே நாள்ல இவ்வளவு தப்பு பண்ற? நான் காலையில சீக்கிரமா வந்துருச்சிரேன் சார். என்ன கேட்டா என்ன பேசுற? ஏன் சார் கோபப்படுறீங்க? நான் நைட் லேட்டா படுத்துட்டேன். சாரி சார். நீ சாரி கேக்காத, சாரி கேட்டா உன்னை தொட. சாரி சார். சாரிடா, எங்கடா வந்து படுத்துருக்க? வெறுத்துக்கிட்டு இருக்கேன் சார். நான் உன்னை வெறுத்துக்கிட்டு இருக்கேன். நோ ப்ராப்ளம் சார். உங்களுக்கு இதுல தான் டயலாக் கம்மி. ஃபர்ஸ்ட் ரிஹர்சலுக்கு இதை வச்சுக்கலாம் சார். இந்த சீன்ல ஒரு டயலாக். என்ன டயலாக்? அண்ணா சார், ஜெகன் பூங்குழலாண்ட சொல்லுவானே சாப்பாடு பந்தி. ஆமா, எதிராக சொல்லு. இந்த டயலாக் பசியில் இருக்கிற பந்தியில் உட்கார வச்சு பாதிரி எந்திரிக்க சொன்னா எப்படின்னு இருக்கு? ரொம்ப பழசாக சார். என்ன பழசு? இனி படம் பார்க்குறோம்லாம் யூத்து, அவனாண்ட போய் பந்தி குந்தினா எப்படி சார்? ஆமாம் சார், நான் கூட போன மாதம் ஒரு கல்யாணத்தில் பொக்கே தான் சார் சாப்பிட்டேன். பொக்கேயா? ஏ பொஃபே தான் அப்படி சொல்கிறான். இதெல்லாம் உனக்கு எப்படா புரியுது? நான் ஒரு வழியாக அவன் இங்கிலீஷ் செட் ஆகிட்டேன் விட்டேன். சரி மஞ்சா, இதை வேறு எப்படி சொல்லலாங்கிற? இப்படி சொல்லாமா சார். பொங்கொழி, நான் சரியாக சாப்பிட்டு தூங்கி 10 நாள் ஆச்சு. செத்து போன ஃப்ரெண்டோட பேரை செல்ஃபோன்லேருந்து அழிக்கும் போது மனசில் ஒரு பாரம் வருமே, அதே மாதிரி இருக்கு. ஹே சூப்பர். என்னடா சூப்பர்? ஆமாம் சந்திரா, போன வருஷம் என் ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட்டில் செட்டான். இன்னி வரைக்கும் அவன் பேரை என் மொபைல்லேருந்து டெலிட் பண்ணாமல் இருக்கேன். மாஞ்சா சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுரா. இட்ஸ் சோ ரியல் அண்ட் ட்ரெண்டி. எனக்கும் அதே ஃபீலிங் தாண்டா. இந்த டைலாக் அப்படியே கண்ணுக்குள்ளே பூந்து நெஞ்ச தொடுதுரா. என்ன டைலாக் இது? செத்து போன செல்ஃபோனு? செத்து போன ஃப்ரெண்டோட பேரை செல்ஃபோன்லேருந்து அழிக்கும் போது. இல்லை இல்லை, வேறு ஏதாவது சேர்க்கணுமா? ஆ வேணாம் சார், ரொம்ப கொஞ்சம் குழந்தைய கொண்டு வேணாம். நீ எதாவது சேர்க்குறியா? சூப்பராக இருக்குது. இவ இதை ஜெகன்ட்ட கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லு, எப்படின்னு தப்பாக தான் சொல்லுவோம். சார், செத்து போன ஃப்ரெண்டோட பேரை செல்ஃபோன் அடிக்கும் போது மனசு ஒரு பாரம் வருமே, அதே மாதிரி இருக்கு சார். டே அந்த பொண்ணு வந்தோன்னா அவர் நம்பர் வாங்கி வச்சுக்கோ. முடிஞ்சா அவள் அம்மா நம்பரையும் வாங்கி வச்சுக்கோ. டெய்லி அவளுக்கு ப்ரோக்ராம் சொல்கிறது அவங்கள தான். புரிஞ்சுதா? ஓகே சார். ஏதாவது சொதப்புனேன் மறுபடியும் அல்வா கண்டு அனுப்பிச்சுருவேன். சரி சார். டேய் இங்கே பாருங்க. அது ஹீரோயின் வரும்போது கொஞ்சம் கௌரவமாக இருக்கும்ல. நாம் என்ன பில்லாவை எடுக்கிறோம்? நல்லா இல்லையா சார்? ஃபைவ் ஸ்டார் ரோட்டில் பழைய சொல்றீங்க வந்த மாதிரி இருக்கு. அப்படியா? லேகியம் வைக்கிற டாக்டர் மாதிரி இருக்கு. டேய் 48 நாள் இந்த மருந்தை பல்லில் படாமல் சாப்பிட்டா சொல்லு. 48 நாள் இந்த மருந்தை பல்லில் படாமல் சாப்பிட்டோம். கன்ஃபார்ம்டா? நீ ஒன்றும் சொல்லியா? மகா கேவலமாக இருக்கு. மகா பச்சப்பா பேச. நான் சொன்னது உன் கெட்டப்பு. தேங்க்யூ, பட் மகா வில் லைக் இட். இவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணுண்டா. ஏண்டா? வெயில் காலத்தில் கோட்டு போடுறவனையும் வீட்டுக்கு போனோன்னா வாட்ஸ்அப் ஆஃப் பண்ணுறவனையும் நம்பவே கூடாது. ஓஹோ சார், மகா சார். ஐயோ சார், மகா சார். மகா தாண்டா வரா, உனக்கே வலிப்பு வருது. என்னண்ணே, ஹீரோயின் கொஞ்சம் குண்டாக இருக்காங்க. அது அவங்க அம்மாடா. ஏய் இடியட், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். வணக்கம் சார். வணக்கங்க. மகா சார் தாமா டைரக்டர். வணக்கம் சார். வணக்கம். இளங்கோ. ஹலோ. ஸ்டீஃபன் கார்த்திக். ஹலோ. ஹாய், ஐம் ஜெகன், ஃபிலிம் ஆஃப் த ஹீரோ. சாரி, ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். ஹாய். ஹாய். ஏ உள்ள கூட்டு போ. வாங்க மேடம். போமா? வாங்கம்மா. நீங்களும் உள்ள. இல்லைப்பா, நான் உள்ள வந்தா அவ ரொம்ப கூச்சப்படுவா. நான் இப்படியே கிளம்புறேன். சரிங்க. அப்புறம் சாப்பாடுலாம் பரவாயில்லையா? என்னம்மா இப்படி கேட்டீங்கம்மா? உங்க சமையலுக்கு நாங்கெல்லாம் அடிமைகள். உங்களுக்கு மோதிரம் மட்டும் போட்டா பத்தாது. குறைந்தபட்சம் இந்த கைக்கு ஒரு கல்யாண், அந்த கைக்கு ஒரு ஜாயால் காசு போடணும். சரிப்பா. மகா ரொம்ப செல்லமா வந்த பொண்ணு, கொஞ்சம் நல்லா பத்திரமா பாத்துக்குங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அபிநானும் படத்துல பிரகாஷா திருச்சியாவை பாத்துக்கிட்ட மாதிரியே பாத்துப்போம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நான் கிளம்புறேன். அம்மா ஒரு நிமிஷம், அன்னைக்கு அந்த இறால முருங்காலாம் போட்டு அவியல் மாதிரி ஒண்ணு பண்ணிருந்தீங்களா? சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் அது வரவே இல்லை. நைட் நான் கொடுத்து அனுப்புறேன், எல்லாருக்கும் போயிட்டு வரேன். ஏன்டா இப்படி சீப்பா பிஹேவ் பண்ற? கேட்கறது மட்டும்தான், மற்றபடி ஒயிச்சு நக்கறதெல்லாம் நீ தான். சரி, என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு பணிவு. அதான் அவங்க சமையல் அவ்வளவு நல்லா இருக்கா? அது வெறும் சமையல் இல்லடா. பாசத்தை சோறாக்கி, பந்தத்தை குழம்பாக்கி, நேசத்தை ரசமாக்கி. ஒரு நிமிஷம் உள்ள போங்களேன். தேங்க்யூ சார். என்னடா குரல் ஒரு மாதிரி இருக்கு. அதே நைட் எல்லாம் மொட்டை மாடியில் உட்காந்து ஓன் குரல் இல்லடா அந்த பொண்ணோட குரல் சொன்னா. குரல் தான் ரேஷன் கடை அரிசி மாதிரி இருக்கு.
டேய் என்னடா இது, டைட்டிலே மாத்தி எழுதிருக்க. சாரி சார், ஸ்பில்லிங் மிஸ்டேக். ஸ்பில்லிங்கா? டேய் மீனிங்கே மாறுதுரா. டேய் போ. ஏமா, சின்ன வயசுலேருந்து நடிப்புனா ரொம்ப இன்ட்ரெஸ்டா? ஆமாம் சார். வெரி குட். ஸ்கூலில் காலேஜ்லலாம் ஏதாவது நடிச்சிருக்கேம்மா? நடிச்சிருக்கேன் சார். ஓ, இப்போ ஏதாவது சின்னதாக நடிச்சு காட்ட முடியுமா? ஓகே சார். 1 2 3 4 5 6 7 8 ரெடி சார். ஆக்ஷன். இளவரசி மன்னர் அழைக்கிறார். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார். மொத்த டயலாக் அவ்வளவுதானா? ஆமா சார். பரவாயில்ல, இந்த பாட்டு டான்ஸ் இதெல்லாம் சார் நான் பாடிக்கிட்டே ஆடுவேன் சார். ஸ்ருதிஹாசன் மார்க்கெட் அவுட் எழுதி வச்சுக்க. எங்கம்மா ஏதாவது ஒரு டான்ஸு? எப்படி தயாராகிற பற்றியா? மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா, இல்லை பாம்பு குஞ்சுக்கு தான் பால் குடிக்க கற்றுக் கொடுக்கணுமா? ஏய் தப்ப, பாம்பு குஞ்சு கிடையாத, குட்டியா. ஓகேம்மா, ஆக்ஷன். நேருமாமா ஒரு நாள் அங்கு வந்திருந்தாராம், ரோஜா மலரை எடுத்து மார்பில் சூடி கொண்டாராம், நல்ல மனம் கொண்ட. ஓகேமா ஓகேமா, சும்மா தெரிஞ்சிக்கலாம் தான் கேட்டேன் சார். அப்புறம் சின்ன சின்ன பூனையாம் பாட்டுக்கும் ஆடிருக்கே சார். அது என்ன பாட்டு? சின்ன சின்ன பூனையாம் செல்லமான பூனையாம், பால் குடிக்கும் பூனையாம் பாசமான பூனையாம். போதுமா, நாம அப்படியே ரிஹர்சல் போலாம். கார்த்திக் மகா கூட்டு போய் டயலாக் சொல்லிவிடு. நேரு மாமா ஒரு நாள் அங்கு வந்திருந்தாராம். சாரி மச்சி. என்னடா அது? என்னது என்னதா? என்னடா பயமா இருக்குடா. கூச்சப்படாம நடிச்சு காமிச்சால, அந்த ஆர்வம் தானே முக்கியம். தேத்திலங்கிறியா? தேசிய விருதே வாங்கலாம். இன்னைக்கு டாப் ஸ்டாரா இருக்கிற நர்மதா எடுத்துக்க, அவளோட முதல் படத்துல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் ஒண்ணுமே வராது அவளுக்கு. அவளுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே வரலையே. சரி, தப்பான உதாரணத்தை சொல்லிட்டேன். இப்ப கிழக்கே போகும் ரயில்ல நடிச்ச ராதியா தானே கிழக்கு சிமில நடிச்சாங்க? எப்படி அவளுனா வெயிட் பண்ண சொல்றியா மச்சி? தீவிரமாக ரிஹர்சல்ஸ் கொடுக்குறோம். அவளுக்குள்ள புதஞ்சிருக்கிற அத்தனை திறமைகளையும் வேரோட புட்டிங்கி வெளியே கொண்டு வரோம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம். முன்னெல்லாம் முழு குரலையும் சொன்னா தான் மோட்டிவேட் ஆவோம். இப்போ முதலடியிலேயே மோட்டிவேட் ஆயிட்டானே மகா. இவன் ரவுடி இவரா? கதை இல்லம்மா, ஏன்னா இதெல்லாம் சொல்லவே இல்லையா? சொல்லிட்டேன்ப்பா. சொன்னாரு சார், நானும் இவரு லவ் பண்றோம், இவரு ரவுடின்னு தெரிஞ்சதும் வெளியில போட பொறுக்கின்னு நான் சொல்றேன். இப்போ என்கிட்ட வந்து கிஞ்சறாரு. வெளியே போட மட்டும்தான் சொல்றீங்க, பொறுக்கின்லாம் சொல்ல. இல்லையே, நான் உங்களை வெளியே போட பொறுக்கின்னு தான் சொல்றேன். இவர் அப்படிதான் சொன்னாரு. இப்ப இதுவா முக்கியம், அந்த சீனை பத்தி பேசலாம். இப்ப அவன் வந்து உன்ட்ட பேசுவான், அவனை கோமா பார்த்து அதுக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கணும். ஓகே ஓகே சார். ரெடியா? ரெடி சார். ரெடி வா. 1 2 3 ஆக்ஷன்மா. பொங்கலி, நான் சரியா சாப்பிட்டு தூங்கி 10 நாள் ஆச்சு. செத்துப்போன ஃப்ரெண்டோட பேரை செல்ஃபோன்ல அழிக்கும் போது மனசுல ஒரு பாரம் வருமே, அதே மாதிரி இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? கட் கட் கட். ஏமா கையை இவ்வளோ ஆட்டுற, அவன் பேசும்போது அப்படியே அவனை ஷார்ப்பா பாரு, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா போதும். அப்புறம் எப்படி மூச்சு வாங்குது? கோமா இருக்கும் போது அந்த மாதிரி தேவையில்ல. உடம்பு சரியில்லாதப்ப டாக்டர் செலஸ்கோப் வச்சு பாப்பார்ல, அப்பதான் இந்த மாதிரி மூச்சு வாங்கணும். இப்போ கோமா பார்த்தா போதும். ஓகேயா? ரெடியா? ஏ நல்லா பண்ற. ஓகே சார். ஆக்ஷன். பொங்கலி, நான் சரியாக சாப்பிட்டு தூங்கி 10 நாள் ஆச்சு. பிடிச்சிட்டா பிடிச்சிட்டா. செத்துப்போன ஃப்ரெண்டோட பேரை செல்ஃபோன்லேருந்து அழிக்கும்போது மனசில் ஒரு பாரம் வருமே, அதே மாதிரி இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? காட் இட். என்னம்மா ஏன் இவ்வளோ நடிக்கிற? சார், நான் மொழியில் ஜோதிகா நடிச்சதை பார்த்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். அந்த படத்தில் அவங்களுக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது, அதனால அவங்க அப்படி நடித்தாங்க. உனக்கு தான் ரெண்டு கருமும் நல்லா இருக்கேன் சார். ஒரு தடவை பண்ணி காட்டுங்க சார். நல்லா கவனமா பாத்துக்கோமா. அதுக்கு நான் என்ன பண்ணனும்? அவ்வளவுதான். ஓகே பண்றேன். அதுக்கு நான் என்ன பண்ணனும்? ஏன் சொல்றத கேக்குற பாட்டி மாதிரி பாக்குற? கொஞ்சம் நார்மலா நடியேன். சாவ ஹீரோ. ஆக்ஷன். அதுக்கு நான் என்ன பண்ணனும்? ஆக்ஷன். ஊளி. அதுக்கு நான் என்ன பண்ணனும்? ஆமே. ஆக்ஷன். அதுக்கு நான் என்ன பண்ணனும்? 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 ஆக்ஷன்.